ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரண்ட் செமஸ்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்கிட்ட, இப்போ வந்து இந்த ப்ராக்டிக்கலுக்கு எங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் வைப்பாங்களா? ஏன்னா இந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து வச்சாங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் இப்போ ஈஸியாக எழுத முடிஞ்சது. அதே போல் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எங்களுக்குலாம் வந்து மாடல் எக்ஸாம் வந்து வைப்பாங்களா அப்படின்ற போல நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஈஸியாக நாங்கள் அப்போ எழுத முடியும் அண்ட் வந்து என்ன ப்ரொசீஜரில் வரும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற போல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய டைம் இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு மாடல் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்க, சரியா? ஸோ நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து அதனால் எந்த ப்ராப்ளமும் பட வேண்டாம். அண்ட் வந்து இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் 3 hours வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 hours வந்து நடக்கும், சரியா? ஸோ இந்த எக்ஸாம் எழுதும் போது யாரும் வந்து எந்த மால் ப்ராக்டிஸ்லையும் வந்து நீங்கள் ஈடுபட்டுறாதீங்க, சரியா? ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். அண்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து யாருமே பயப்பட வேண்டாம். அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எழுத போகிறீங்களா ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்றத உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குல்ல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அது கூகுள் மீட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இல்லை வந்து ஜூம், இது 3 apps வந்து ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து அது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களே, அப்போ அதில் தான் வந்து நீங்கள் உங்கள் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுற போல இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ரொசீஜர். அண்ட் யாரும் நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? ஸோ இப்போ இந்த டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.